ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சிலலாம் வந்து அரியர் வச்சுருப்பீங்க. ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ரீவேல்யூவேஷன் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சுருக்கீங்களோ, பாஸ் ஆகிற மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க்கு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. 100 மார்க்கு அது 80-ஆ 80-க்காக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் 36 மார்க் எடுத்திருந்தால் தான் வந்து பாஸ். மீதி இன்டர்னல் மார்க் வந்து 14, மொத்தம் வந்து 50 மார்க் எடுத்தால் தான் வந்து பாஸ். இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து டவுட் வரும். இப்போ ரீவேல்யூவேஷன் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன், அது ரிசல்ட்டே இன்னும் வரல, ஆனால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நான் பே பண்ணணுமா? ஏன்னா இப்போ ரிப்போர்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. April-May 2023 எக்ஸாமோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்போ பே பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. May 28 வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கு நான் வந்து இப்போ எத்தனை சப்ஜெக்ட் அறிவு வச்சுருக்கணும் அதெல்லாம் அதுக்கு நான் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டணுமா கேட்டால், ஆமாம் கட்டணும். நீங்கள் சப்போஸ் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வந்து நீ எந்த சப்ஜெக்ட் அறிவு வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக உங்கள் காலேஜுக்கு வரும், உங்கள் காலேஜ் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஆல்டேட் பண்ணியிருக்கீங்களோ ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபண்டு அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸு எத்தனை சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்களோ அதோடு சேர்த்து வந்து கட்டினா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஃபீஸை வந்து நீங்கள் வந்து கட்டிவிடுங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ணால் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ காப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, எக்ஸாம் செல் உங்கள் காலேஜோட எக்ஸாம் செல்லு போய் கேளுங்க, அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ₹320 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி வரும். ஃபோட்டோ காப்பி வந்தப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி அதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அதில் வெல் நாலேஜ் இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வந்து எவால்வேட் வந்து பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க எல்லா பேஜ் நம்பரும் தித்திருக்காங்களா, என்ன பேஜ் நம்பர் மிஸ் ஆகிருக்கா, உள்ளகிற மார்க்கும் வெளியிற அந்த இண்டெக்ஸ் பேஜ், இண்டெக்ஸில் வந்து பார்ட் ஏ பார்ட் பிலாம் மார்க் போடுவாங்க, அது உள்ளே இருக்கிறதும் வெளியிருக்கிறதும் கரெக்டாக இருக்கா, எதனா மிஸ் ஆகிருக்கா, தித்தாமல் எதனா விட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போடலாமா வேணாமா. மார்க் போடலாமான்னா எப்படின்னா, இப்போது ஒரு பிக் கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க, 14 மார்க் போடலாம். மொத்தமாக இப்போ ஒரு 20 மார்க் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, 20 மார்க் பதிலாக இது 35-36 வரலாம், 40 மார்க் வரலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரெக்கமெண்ட் போட்டு வந்து எக்ஸாம் செல்லில் கொடுத்துருவாங்க, அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் அதை பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் செல்லில் கொடுப்பாங்க. எக்ஸாம் செல் வந்து உங்கள் காலேஜ் மூலமாக அன்அனிசிட்டி வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்கமெண்டும் கொடுக்கலாம். நாட் ரெக்கமெண்ட்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ காப்பி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான், இதுக்கு மேலே மார்க் போட முடியாது, என்னாலையும் போட முடியாது, கரெக்டாக தான் தித்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நாட் ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸாம் செல் கொடுத்துருவாங்க, அது அன்அனிசிட்டி வந்து ஃபார்வர்ட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி வந்து நாட் ரெக்கமெண்ட் கொடுத்தாலும் இந்த மார்க்கே கரெக்டு இதுக்கு மேலே போட முடியாது சொன்னால் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இதுக்கு மார்க் போட்டால் நான் பாஸ் ஆவேன் அந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மறுபடியும் ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் 2வது வாட்டி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 420 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. வேறு ஒரு காலேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவேட்டர் வந்து அது பேப்பர் வந்து திட்டுவாங்க. இதில் என்ன விஷயம், 2வது வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா நாட் ரெக்கமெண்டட் மூலமாக, அந்த ஃபோட்டோ காப்பி வந்து உங்களுக்கு வராது, ரிசல்ட் மட்டும் தான் வரும், பாஸ் ஆக போயிடலாம்னு சொல்லிட்டு ரிசல்ட் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி இவ்வளோ மார்க் வராது இதுவே கரெக்டுன்னு சொன்னால் கூட மேற்கொண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள்.